5 20-20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட இந்தியா வந்திருக்கிறது தென்னாப்பிரிக்க அணி. இதன் முதல் இரு ஆட்டங்களில் இந்தியா தோற்று இருக்க இந்த மூன்றாவது ஆட்டம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடந்தது. தொடர்ந்து மூன்றாவது முறையாக டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க கேப்டன் டெம்பா பவுமா பந்துவீச்சியை தேர்வு செய்தார். இந்தியாவின் பேட்டிங்கை தூங்க வந்த இசான் கிஷன், ருத்ராஜ் தோடி தென்னாப்பிரிக்க பந்துவீச்சை விளாசி தள்ளினர். ருத்ராஜ் நோர்கியாவின் ஓவரில் தொடர்ந்து 5 பவுண்டரிகள் அடித்து அசத்தினார். இசான் கிஷானும் தன் பங்கிற்கு பவுண்டரி சிக்ஸர் என விளாச இந்திய அணியின் ஸ்கோர் எகர தொடங்கியது. சிறப்பாக விளையாடி தனது முதல் சர்வதேச அரைசதத்தை 35 பந்தில் 57 ரன் என அடித்து ருத்ராஜ் வெளியேறினார். அடுத்து ஸ்ரேயாஸ் 14 ரன்னில் வெளியேற 35 பந்தில் 54 ரன் அடித்திருந்த இசான் கிஷனும் வெளியேறினார். ஒரு கட்டத்தில் 220 ரன்கள் வரும் என்ற நிலையில் இருந்த இந்திய அணி இதற்கு பிறகு ரிஷபன் 6 ரன், தினேஷ் கார்த்திக் 6 ரன் என வெளியேற, ஹர்திக் பாண்டியா 21 பந்துகளில் 31 ரன்கள் அடித்த காரணத்தால் மட்டுமே கடைசியாக 20 ஓவரின் முடிவில் 179 ரன்களுக்கு வர முடிந்தது. அடுத்து 180 இலக்கை நோக்கி விளையாட ஆரம்பித்த தென்னாப்பிரிக்க அணியை இந்த முறை கேப்டன் ரிஷபன் பவர் பிளேவில் அக்சர் படேல், யுஸ்வேந்திர சேகல், ஹர்ஷல் படேலை கொண்டு வந்து டெம்பா பவுமா, ரீசா ஹென்ரிக்ஸ், வாண்டர் டுடேசன் விக்கெட்டுகளையும் வீழ்த்தி 7 ஓவரில் 48 ரன்கள் என கட்டுப்படுத்தினார். அடுத்து பிரட்டோரிஸை 20 ரன்னிலும், கிளாசனை 29 ரன்னிலும், சாகலும் அபார ஃபார்மில் இருந்த டேவிட் மில்லரை 3 ரன்னில், ரபடாவை 9 ரன்னில், ஹர்ஷல் படேலும் பெவிலியன் அனுப்ப ஆட்டம் இந்தியாவின் பக்கம் மொத்தமாக வந்துவிட்டது. இதற்கடுத்து புவனேஸ்வர் குமாரின் 19 ஓவரில் கேசவ் மகராஜ் ஆண்ட்ரிஸ் நூர்கியா வெளியேற, ஹர்ஷல் படேலின் ஆட்டத்தின் 20 ஓவரில் கடைசி விக்கெட்டும் விழ இந்திய அணி 48 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. ஹர்ஷல் படேல் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். தற்போது இந்த தொடரில் இந்திய அணி 1-2 என பின்தங்கியிருக்கிறது. இந்த தொடரின் அடுத்த ஆட்டம் 17 தேதி ராஜ்கோட் சௌராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷன் மைதானத்தில் நடக்க இருக்கிறது. இனி அடுத்த 2 போட்டிகளுமே இந்திய அணிக்கு வால்வாசாவா போட்டிகள் தான்.